நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். மனதின் வாழ்க்கையை வாழும் ஒருவர் எப்பொழுதும் அடிப்படை கேள்விகளால் பீடிக்கப்படுகிறார். ஸ்ரீ பகவான், நான் மேற்கு வங்கத்தை சேர்ந்த இந்திரா சர்க்கார். தினமும் இரவு 8:30 மணிக்கு கல்கி குருகுலத்தில் நடக்கும் சக்தி வாய்ந்த செயல்முறையில் என் மகளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இன்று பதிவு செய்கிறேன். செயல்முறை முடிந்தவுடன் அவள் தொடர்ந்து அழ ஆரம்பித்தாள். நான் அவளிடம் கேட்டபோது அவள் செயல்பாட்டில் காளி தேவியை கண்டதாக குறிப்பிட்டாள். வெளிப்பட்ட அன்னை காளி பிரம்மாண்டமாகவும் கருமையான நிறத்தில் இருந்தாள். இளஞ்சிவப்பு நிற மலர்களின் அழகான மாலையை அணிந்திருந்தாள். அவளுடைய முகம் ஒரு அன்பான தாயை போலவே மிகவும் அழகாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது. ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைப்பது போல மிக பிரம்மாண்டமான ரூபத்தில் இருந்த அன்னை காளி அவளை தன் அருகில் வரச்சொல்லி அவளை தூக்கி மிகவும் அன்புடன் தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். பிரம்மாண்டமான வடிவத்தின் முன் ஒரு குழந்தையைப் போல என் மகள் உணர்ந்தாள். இறந்த உடல்கள் எரிந்து கொண்டிருந்த தகன மைதானத்தில் அன்னை காளி நின்று கொண்டிருந்தாள். அங்கு பெரும் வெப்பம் எழுவதை என் மகள் உணர முடிந்தது என்று கூறினாள். ஆனால் வித்தியாசமான சூழல் இருந்த போதிலும் தெய்வீக அன்னையின் ஸ்பரிசம் அவளுக்கு மிகவும் குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருந்தது. எல்லா விஷயங்களையும் நன்றாக நினைவில் உள்ளது என்றாள். அதன் ஒவ்வொரு பகுதியையும் தன்னால் வரைய முடியும் என்றும் தெரிவித்தாள். திகைக்க வைக்கும் பிரம்மாண்டமான தெய்வீக அனுபவத்தை அருளியதற்கு நாங்கள் இருவரும் ஸ்ரீ பரம்ஜோதிக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். என் மகளுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை அளித்ததற்கு எல்லையற்ற நன்றிகள். அவள் வாழ்நாள் முழுவதற்கும் இது ஒரு அற்புத பொக்கிஷம். என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதியின் பொற்பாத கமலமே சரணம். ஸ்ரீ பரம்ஜோதிக்கு ஜெய்.